என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ லலிதா திரிஷதியின் 12வது ஸ்லோகத்திற்கான முழுமையான விளக்கத்தை பற்றி நாம் காண இருக்கின்றோம். ஓம் ஈஸ்வர பிரேரணகரி ஈச தாண்டவ சாட்சினி ஈஸ்வரோ சங்க நிலையா ஈதி பாத்தா விநாசினி. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா அம்பிகையின் 4 திருப்பெயர்கள் வருகின்றன. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஈஸ்வர பிரேரணகரி, ஈஸ்வரனையும் ஜெகத் வியாபாரத்தில் பிரேரணை செய்பவள். இப்ப இதை நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஈஸ்வரனை இந்த உலக சிருஷ்டிக்காக, இந்த உலகத்தில் அழித்தல் தொழிலை, மறைத்தல் தொழிலை, அருளல் தொழிலை செய்வதற்காக முற்படுத்தியவள். இதற்கு தான் ஆதிசங்கர சௌந்தரிய நகரியில் என்ன சொல்றார்? சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தா பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகல குச்சர ஸ்பந்தித்தும் அபி அதஸ்துவாம் ஆராத்யம் ஹரிஹர விரிஞ்சாதி பிரவி பிரணத்தும் ஸ்தோத்தும் வா கதமகித புண்ணியா பிரபவதி என்று ஆதிசங்கர் சொல்கின்றார். சிவனையும் சக்தியையும் சேர்ந்து வணங்கினால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். ரெண்டு பேரையும் சேர்த்து தான் வணங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கின்றார். ஆகவே அந்த சிவபெருமானுக்கு மங்களத்தை அருள்பவளாகவும், சிவபெருமானை இந்த உலக விஷயங்களில் ஈடுபடுத்தியவளாகவும் இருக்கின்றார். ஏன்னா அவர் தனியா தவம் யோகம் ஞானம்னு அப்படியே போயிட்டே இருப்பார். சரியே கிரியே யோகம் ஞானம் தவம் போயிட்டே இருந்தா உலகத்துல ஒரு ஈடுபாடே இருக்காது. பக்தர்கள் தன்னை வழிபடுறதை கூட அவர் வந்து மறந்துட்டு அப்படியே தியானத்திலே இருந்து விடுவார். ஆகையா அப்பேற்பட்ட அந்த தியானத்தில் இருக்கும் பரமசிவனை பக்தர்களின் மீது கருணையை பொழிய வைப்பவள் அம்பிகை அப்படிங்கிறது தான் ஜெகத் காரண ஜெகத் வியாபாரத்தில். இந்த வியாபாரம்னா கொடுத்து வாங்கறது, பேச்சுவார்த்தை, இதுதானே சொல்லுவோம். ஜெகத் வியாபாரம் அப்படின்னா உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே பரமேஸ்வரனை ஈடுபடுத்துபவளே அம்பிகை தான். அதனால தான் அவளுக்கு ஈஸ்வர பிரேரணகரி அப்படின்னு சொல்லிட்டு நாமம் வருகின்றது. அடுத்து ஈச தாண்டவ சாட்சினி, ஈஸ்வரனுடைய தாண்டவத்திற்கு சாட்சியாக இருப்பவர். இப்ப இதை நாம ரெண்டு விதமா பார்க்கலாம். முதல்ல லலிதா சாஸ்திரநாமத்துல மகா தாண்டவ சாட்சினி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்குரிய நாமம். தாண்டவம் அப்படின்னா சிவபெருமானனாலே நமக்கு ஞாபகம் வரும். அவர் தான் தாண்டவ பிரியர், சிவ தாண்டவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப உலகமே அழியும் போது பிரளய காலம்னு ஒன்று ஏற்படும்ல, அந்த பிரளய காலத்தின் போது சிவபெருமான் ஊழி தாண்டவம் ஆடுவாராம். அப்போது யாருமே அவர் அருகில் இருக்க மாட்டாங்க. இவன் நந்தி தேவர் சண்டிகேஸ்வரர் கூட இருக்க மாட்டாங்களாம். அப்படி ஒரு யாருமே இல்லாத ஒரு தனியான அந்த ஊழி காலத்துல சுற்றிலும் அந்த நீர் மட்டும்தான் இருக்கும், எல்லாமே நீரில் மூழ்கி இருக்கும். அப்போது ஊழி தாண்டவத்தை சிவபெருமான் ஆடுவாராம். இப்ப நினைச்சு பாருங்களை, நினைச்சு கூட பார்க்க முடியல, ஒரே பயங்கரமா இருக்கும். அப்போது அவருக்கு அருகில் அவருக்கு துணையாக இருப்பவர் பார்த்தீங்கன்னா அன்னை பார்வதி தேவி. அவர் தான் நம்ம ஆதி பராசக்தி தானே. அப்ப சிவ அவர் நடராஜனாக இருந்தார், இவர் சிவகாம சுந்தரியாக இருக்கின்றார் அல்லவா. அப்ப அவருடைய தாண்டவத்திற்கு சாட்சியாக கூடவே இருப்பவள். இப்ப சாட்சினா என்ன? உன்னதாப்ப நாம நம்பி இருக்கோம், நீதான் சாட்சின்னு சொல்ற மாதிரி அவர் தாண்டவம் ஆடுகின்றார் என்பதே நமக்கு தெரிய வருவதன் காரணம் அம்பிகை தான். அவர் தாண்டவத்திற்கு சாட்சியாக இருப்பவள். மேலும் அவருடைய தாண்டவம் மிகவும் கோர ரூபத்திற்கு செல்லாமல் நிலையான ஒரு சமநிலையிலேயே இருப்பதற்கு காரணமாக இருப்பவனும் அம்பிகை தான். இது லலிதா சாஸ்திரத்திலிருந்து நாம பார்க்கின்றோம். அடுத்து தாண்டவ சாட்சினி என்றால் திருவாலங்கட்டு காளி. எப்படி நம்ம சிதம்பரத்துல நடராஜர்னு சொல்றோமோ அதே மாதிரி திருவாலங்கட்ட காளிக்கும் நடராஜர் சிவபெருமானுடைய அந்த தாண்டவருக்கும் போட்டி வந்ததாம். அப்ப சிவபெருமான் தன்னுடைய பாதத்தை தலைக்கு மேல் தூக்கி குண்டலத்தை எடுத்து மாட்டிக்கிடுகின்றார். அம்பிகைக்கும் அது செய்ய முடியும், இருந்தாலும் அத்தனை பேருக்கு நடுவில் ஒரு பெண் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகையை அந்த போட்டியில தோல்வி ஏற்றுக்குவாங்க. திருவாலங்கட்டில காளியா போய் அமர்ந்து விடுவார்கள். இப்ப அவர் வந்து தாண்டவம் சிவபெருமான் ஆடும்போது அம்பிகையும் ஒரு தாண்டவத்தினை நிகழ்த்துகின்றார். இப்படியாக நாட்டிய பிரியா, நாட்டிய அலங்கார சுரூபிணி, நாட்டிய சாட்சினி அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகையும் ஒரு பக்கம் தாண்டவம் ஆடுகின்றார், சிவபெருமானும் தாண்டவம் ஆடுகின்றார். இதைதான் நம்ம தாண்டவம் லாஸ்யம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரதநாட்டியத்துல ஆண் தாண்டவத்திற்கும் பெண் ஆடும் நடனத்திற்கும் சொல்வோம். இப்படியாக சிவபெருமான் தாண்டவம் ஆடும் போதெல்லாம் அருகிலேயே இருந்து அதை ரசிப்பவள். மேலும் அவருடைய தாண்டவத்தினால் உலகத்திற்கு எந்த ஒரு ஆபத்து, ஏன்னா அவர் ஊழி தாண்டவத்தையே ரொம்ப கடக்கடக்கடன்னு ஆட ஆரம்பிச்சிட்டனா, ருத்ர தாண்டவம் ஆடிட்டனா உலகம் தாங்காது. அந்த தாண்டவத்தை சமநிலையில் பாவனை செய்து நம்ம எல்லாம் அவருடைய கோப அக்னியிலிருந்து காப்பாற்றுபவள் அம்பிகை என்பதைத்தான் ஈச தாண்டவ சாட்சினி அப்படின்னு சொல்கின்ற நாமம் சொல்கின்றது. அடுத்து ஈஸ்வரோ சங்க நிலையா, ஈஸ்வரனுடைய மடியில் வீற்றிருப்பவள். ஈஸ்வர சிவபெருமான் இருக்கிறார், அவருடைய மடியில அம்பாள் இருக்கின்றாராம். இப்ப நிறைய நம்ம புராணத்துல எடுத்தா ஸ்கந்த புராணம் ஆகட்டும், சிவமகா புராணம் ஆகட்டும், அப்போது அதுல எல்லாமே கைலாயம் இருக்கின்றது.
கைலாயத்திற்கு நடுவில் ஒரு இடம். அந்த இடத்தில் ரொம்ப சுற்றியும் பனிதான், எந்த பக்கத்துலயும் பார்த்தா மரமோ ஒரு எதுவுமே தெரியாது. தனியா பூங்காவனம்லாம் கைலாயத்தில் இருக்குதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் சுற்றிலும் மென்மையான வெறும் பனி மட்டுமே மூடி இருக்கக்கூடிய அந்த மலைதான். அந்த கைலாயத்துல எங்கேயும் தனியா டோர் ஒரு வரு எது நுழைவு வாயில் எது போற வாயில் எதுவுமே தெரியாம ரூம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாம் சுற்றிலும் வெட்ட வெளி. அதற்கு நடுவிலே சிவபெருமான் அமர்ந்திருக்கின்றாராம். ஒரு அழகிய ரத்ன சிம்ஹாசனம் இருக்கின்றது. அதற்கு மேலே சிவபெருமான் மடியில் பார்வதி தேவியை அமர்த்தி வைத்து பார்வதியை கட்டி அணைத்தவாறு அனைவருக்கும் அருளாட்சி புரிகின்றார். இந்த உருவத்தோடு தான் கைலாயத்தில் இருப்பாராம். பார்வதி தேவியை தன் மடியில் அமர்த்தி தன்னுடைய இடது கையால் பார்வதி தேவியை அணைத்தவாறு காட்சி தருவாராம். இதை நம்ம சாதாரண கோலத்திலிருந்து பார்ப்பதை விட ஜெகத்பிதா ஜெகத் மாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அப்படி பார்க்கும்போது அவர்கள் இரண்டு பேருக்குமே நடுவில் அப்படி ஒரு அந்யுன்யமும் ஒரு அன்பும் இருந்தால்தான் உலகமே நன்மையை பெய்யக்கும். ஏனென்றால் அவர் எல்லா விஷயமும் கடந்தவர். காமனையே கண்ணால் விரித்திரித்து காமாரி காமன் அப்படின்னு சொல்லிட்டு காம புராந்தக்கன் அப்படின்னு சிவருமானுக்கு பெயர் இருக்குது. காமனை கண்ணலங்கள் விரித்ததித்ததனால் காமாரி வடிவம் பெற்றவனே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் அந்த எல்லாவற்றையுமே திறந்தவர் தான். ஆகையால அவரிடம் காமம் குரோதம் இல்லை, எந்த ஒரு எண்ணத்திற்கும் வழியே இல்லை. இருந்தாலும் இந்த பார்வதியை அவர் இப்படி அணைத்திருக்கும் கோலம் வந்து உலக நன்மைக்காக லோகக்ஷேமத்திற்காக அப்படி அணைத்து வைத்திருக்கின்றாராம். அப்படி இருந்தால்தான் அன்னையினுடைய அந்த பேரொரு கடாட்சம் என்பது சிவபெருமானுடைய எண்ணங்களோடு சேர்ந்து முழுவதுமாக அவரை வணங்கும் அந்த தேவர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் எல்லாமே கைலாயத்துல வணங்கிட்டு இருப்பாங்க. அவர்களையும் தாண்டி பூலோகத்தில் இருக்க நமக்கும் அந்த புண்ணியம் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்னையும் பிதாவும் அம்மையும் அப்பனும் இப்படி இருக்கின்றார்களாம். அதனால்தான் இந்த இடத்துல ஈஸ்வரோட் சங்க நிலையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனோட ஒரு நிலையாக ஒரு அன்பு பரிப்பிரைமையில் கலந்திருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து ஈதி பார்த்தா விநாசினி, எதிர்பாராது ஏற்படும் துன்பங்களை நாசம் செய்பவள். அதிவிருஷ்டி ரணவிருஷ்டி சலபா மூஷகா சுகாகா பரத்யாசன்னாஞ்ச ராஜன்ய ஷடேதா சதய ஸ்மிருதாக சர்வாவத்வி நிவாரணி அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சாஸ்திரம் சொல்கின்றது. இப்போ நான் சொன்னது இது ஒரு விதமான ஒரு ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம்தான். நம்ம நமக்கு எதிர்பாராத ஏதாவது துன்பம் ஏற்படுது அப்படின்னா அதை உடனே நாசம் செய்பவள். நமக்கே தெரியாமல் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா ஓடி வந்து தாயாக இருந்து காப்பாடலாம். இது அபிராமிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் செய்தார். தன்னுடைய பக்தனுடைய வாழ்நாளில் அவனுடைய நம்பிக்கை போய் அவன் அவனுடைய தாயை நம்பியது போய் அவன் வெறும் பைத்தியம்னு சொல்லும் போது சரியான சமயத்துல ஓடோடி வந்து அவன் தான் உண்மையான பக்தன் என்பதனை உலகத்தில் உணர்த்தி காட்டியவள். அதே மாதிரி நிறைய பக்தர்களுடைய வாழ்நாள்ல சரியான அந்த தக்க சமயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்களுடைய பக்தியை உலகத்திற்கே வெளிக்காட்டியவளாக அப்படியே இருக்கின்றார். அதே மாதிரிதாங்க நிறைய பேருக்கு உயிர் போகக்கூடிய சமயத்தில் கூட எப்படியோ நான் உயிர் போலச்சே அப்படின்னா அதற்கு காரணம் அம்பிகையாக அவர் தான் இருக்கின்றார். அவளே காரண கால நிர்ணயம் செய்கின்றார். தன்னுடைய பக்தர்களுடைய வாழ்நாளை காப்பாற்றுகின்றார். விநாயகருடைய மூஷிகம் பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கனாகத்தான் இருந்தான். அந்த அரக்கன் கடைசியில மூஷிக வடிவத்தை எடுத்து விநாயக பெருமானை நோக்கி வரும்போது விநாயகர் அவனை பாதத்திற்கு நடக்கி ஞானம் கொடுத்து நீயும் என் வாகனமாகி தெய்வமாக உன்னை மாற்றி விடுகிறேன்னு அருள் கொடுத்தார். இதற்கு முன்பு விநாயகர் அவரை அழிப்பதற்கு முன்பாக ஒரு ஆயுதத்தை தன்னுடைய தந்தத்தை பிரயோகித்தார். அப்போது அந்த தந்தத்தை எதிர்த்து எந்த ஒரு ஆயுதமும் செல்ல முடியாது. விநாயக பெருமானுடைய ஆயுதம் இல்லையா, ஆகவே அது அதையும் எதிர்த்தது ஒரு ஆயுதம். அது என்னன்னா அம்பிகையின் வளையல்கள். ஏனென்றால் அவனுடைய மமுஷிகாசுரன் சொல்லி சொல்லுவோம், அந்த அசுரனுடைய மனைவி இருக்கின்றது இல்லையா, அந்த மனைவி தீவிர அம்பிகை பக்தயம். ஆதலால் தன்னுடைய பக்தியின் மாங்கல்யம் அழியக்கூடாது என்பதற்காக அம்பிகையே மகளை எதிர்த்து கூட போராடத்திற்கு துணிந்து விட்டாலும் கடைசியாக அவனுடைய மாங்கல்யம் இழக்கவில்லை. ஏன்னா அவன் அழியவில்லை, அவன் மூஷிகனாக மாறி அவனுக்கு ஒரு நல்ல பதவியை தான் கொடுத்திருக்கின்றான் இல்லையா. இப்படியாக தன்னுடைய பக்தர்களுடைய வாழ்நாளில் நிறைய பேரை காப்பாற்றுபவளும் அவள்தான். பெண்களுக்கு சுமங்கலித்துவம் வளர வேண்டும், தீர்க்க சுமங்கல்யம் வேண்டும் என்றால் முதலில் பிரார்த்தனை செய்யக்கூடிய தெய்வம் யாரா இருப்பாங்கன்னா நிச்சயமாக அது அம்பிகையாகத்தான் இருப்பார். அது எந்த ஒரு தெய்வம், காமாட்சி மீனாட்சி உங்களுடைய குல தெய்வம் எதுவாக வேண்டாலும் இருக்கட்டும், எல்லாம் அம்பிகையினுடைய வடிவம் தான். ஆகையால் தக்க சமயத்தில் ஒரு உதவி வேண்டும் என்றால் நாம் அடைக்கலம் என்று யாரை திரி ஓடுவோம், அது அம்பிகை தான். இதை நம்ம தேவி மகாத்மியத்தில் பார்க்கலாம். சண்டமண்டர்கள், மகிஷாசுரன், அப்புறம் மது கைடவன், இப்படியாக ஒவ்வொரு அசுரர்களாக வந்து வந்து தேவர்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தொல்லை கொடுக்கும் போதெல்லாம் அவங்களை என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்போது எல்லாரும் சேர்ந்து அந்த விந்திய மலையின் அடிவாரத்திற்கு சென்று மனசார பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஏன்னா எங்கே போனாலும் அசுரர்கள் துரத்தி
துரத்திக்கிட்டே வருவாங்க. இந்த தேவர்களுக்கு அதனால வரைக்கும் சந்தோஷமா சுகபோகமா இருந்துட்டாங்க, இனிமேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விந்தியமலை உச்சாரர்கள் வந்து அம்பிகையை நோக்கி பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனையை வச்சு அம்பிகை சிம்ஹா வாகனத்தில் காட்சி கொடுப்பால். பிறகு அசுரர்களை எல்லாம் வதம் செய்து தேவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்து விடுவார். இப்படிதான் நாம தேவி பாகவதத்தில் எல்லா கதைகளிலுமே பார்த்து விட்டு வருவோம். இப்படியாக தேவர்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே தாயாக இருந்து கஷ்ட காலங்கள் வரும்போதெல்லாம் துணையாகவும் இருந்து அந்த கஷ்டத்தையும் சில சமயம் அவள் தான் கொடுப்பார். தன்னுடைய பக்தர்களுடைய வாழ்நாளில் ஒரு சோதனை வைக்க வேண்டும், இல்ல அவங்களுடைய கர்ம வினை அழிய வேண்டும் என்பதற்காக சோதனை எல்லாமே வரும். இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் கூட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பதும் அவள் தான். இறுதியாக அந்த கஷ்டத்திலிருந்து வெற்றியையும் நமக்கு ஒரு நல்ல பாடமாக, அல்ல வெற்றி கிடைக்கிற அப்படின்னா அந்த சோதனையிலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு பாடம் கிடைக்கும். இப்படி எல்லாமாக நமக்கு தருபவள் அம்பிகை தான் அப்படிங்கிறது தான் இந்த ஈதி பாத்தா விநாசினி என்கிற நாம சொல்கின்றது. ஈஸ்வர பிரேரணகரி, சக்திய ஈஸ்வரனை இந்த உலக விஷயங்களில் ஈடுபடுத்தியவள், ஈஸ்வரனை நாம் அருகில் கொண்டு சேர்பவள் அம்பிகை. ஈஸ்வர தாண்டவ சாட்சினி, சிவபெருமான் தாண்டவம் ஆடும்போது அதற்கு சாட்சியாக இருப்பவள். அந்த தாண்டவத்தினுடைய வீரியத்தை குறைத்து அந்த தாண்டவத்தினுடைய உக்ரத்தை தணித்து சாந்தமான தாண்டவமாக நமக்கு மாற்றித் தருபவள் அம்பிகை. ஈஸ்வரோட் சங்க நிலையா, ஈஸ்வரனுடைய மடியில் வீற்றிருந்து அவருக்கு எந்நேரமும் குளிர்ச்சியை தருபவள். அவருடைய உக்ரத்தை மடியில் அமர்ந்து தணித்து அவருடைய கருணை பார்வையை நம் மீது செலுத்த வைப்பவள் அம்பிகை. ஈதி பாதா விநாசினி, எதிர்பாராது ஏற்படும் எல்லா துன்பங்களையும் அவளே நீக்குகின்ற தயாசாகரி கிருபா கடாட்சினி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு தெரிய வருகின்ற பொருள். சரிங்களா, என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல ஆன்மீக தகவல்களும் கதைகளும் உங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் மடிச்சிருங்க. அப்பதான் எப்போதும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.